நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த பெரியார் நகரில் தூய்மை இந்தியா திட்டம் 2.0 கீழ் 10.79 லட்சம் மதிப்பீட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. பூமி பூஜைக்கு நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் மதுரா செந்தில், ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ், பள்ளிப்பாளையம் நகராட்சி சேர்மன், திமுக உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு பள்ளிப்பாளையம் பாஜக கட்சியை சார்ந்த 10க்கும் மேற்பட்டவர்கள் வந்து மத்திய அரசு திட்டத்தில் பிரதமர் மோடி படம் இடம்பெறவில்லை என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சர்வதேச இளைஞர் தின விழாவை முன்னிட்டு எய்ட்ஸ் கட்டுப்பாடு குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சி பழனி கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக எய்ட்ஸ் கட்டுப்பாடு விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் 35 கல்லூரிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக 10,000, இரண்டாம் பரிசாக 7,000, மூன்றாவது பரிசாக 5,000 வழங்கப்பட்டது. மிகவும் புகழ்பெற்ற கௌமாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் பின்புற பகுதியில் அமைந்துள்ள தேனி குமிளி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் 2 கிலோமீட்டருக்கு மேல் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இக்கூட்ட நெரிசலில் 108 ஆம்புலன்ஸ் ஒன்று சிக்கிக்கொண்ட நிலையில் அங்கு சென்ற வீரபாண்டி காவல்துறையினர் வாகன நெரிசலில் சிக்கி தவித்த 108 ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு வழி ஏற்பாடு செய்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவாடானையில் செயல்பட்டு வந்த BSNL அலுவலகத்தில் சேவை மற்றும் இதர சேவைகளுக்காக உதவி பொறியாளர் உள்ளிட்ட டெக்னீஷியன்கள் உட்பட 5க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வந்த நிலையில் தற்போது அலுவலகம் திறக்கப்படாமல் சேதமடைந்து காணப்படுகிறது. இதனால் BSNL லேண்ட்லைன் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை பயன்படுத்தி வரும் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து BSNL அலுவலகத்திற்கு உரிய அதிகாரிகளையும் அலுவலர்களையும் நியமிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே கோடனூர் கிராமத்தில் அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆதன விளக்கி ஐயனார் மற்றும் பரிவார தெய்வங்கள் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட புனித நீர் உள்ள கடம் புறப்பாடு செய்து கோயிலை சுற்றி வலம் வந்து கோபுரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. அங்கு வேத மந்திரங்கள் முழங்க கும்பத்தில் புனித நீரை சிவாச்சாரியார்கள் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். இந்த கும்பாபிஷேகத்தை காண சுற்று வட்டாரத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.